காப்போத்த சாதாரண தர பரீட்சை தொடர்பில் இன்று கல்வி அமைச்சர் வெளியிட்ட முக்கிய அறிவிப்பு சிறையில் இருக்கும் அறுநூறு கைதிகளை விடுதலை செய்ய கோட்டபாய எடுத்துள்ள நடவடிக்கை நாடாளுமன்றத்திற்கு வருமாறு ஜனாதிபதியும் பிரதமரும் அழைத்துள்ளனர் பசில் மாத்தள விமான நிலையத்தில் விமானப்படை முகாம் அமைச்சரவை அனுமதி யாழ்காரை நகரில் தனிமைப்படுத்தப்பட்டவர் உயிரிழப்பு திணறும் வைத்தியசாலை நிர்வாகம் கொரோனா அச்சம் மூடப்படுகின்றனவா பாடசாலைகள் வைத்திய அதிகாரி வெளியிட்ட தகவல் மீண்டும் உளரீதியான தாக்குதலுக்கு தமிழ் மக்கள் உள்ளடக்கப்பட்டுள்ளார்கள் கஜேந்திரன் இலங்கை முழுவதும் கொரோனா தொற்று பரவக்கூடிய பிரதேசமாக அறிவிப்பு பொலிசூடக பேச்சாளர் பொதுமக்களிடம் விடுத்துள்ள கோரிக்கை கிழக்கு மாகாணத்தில் உள்ள அனைத்து பாடசாலைகளுக்கு மூன்று நாட்கள் விடுமுறை தமிழ் மக்கள் மீண்டும் கல்வி சார்ந்த சமூகமாக வளர்வதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் அங்குஜன் கோரிக்கை கல்வி பொதுதராதர சாதாரண தர பரீட்சை ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்ட தினத்தில் நடைபெறாது என்று கல்வி அமைச்சர் ஜி எல் பீரிஸ் தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் குறித்த பரீட்சைக்கான புதிய திகதி ஆறு வாரங்களுக்கு முன்னர் அறிவிக்கப்படும் எனவும் குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை கல்வி பொதுதராதர சாதாரண தர பரீட்சையை இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு ஜனவரி மாதம் பதினெட்டாம் தேதி தொடக்கம் இருபத்தி ஏழாம் தகுதி வரை நடத்த ஆரம்பத்தில் தீர்மானிக்கப்பட்டது குறித்த திட்டத்தில் பரீட்சையை நடத்துவதோ அல்லது பிற்போடுவதோ என்பது இன்னும் குறித்த தீர்மானத்தை இரண்டு நாட்களுக்குள் எடுக்க எதிர்பார்ப்பதாக நேற்றைய தினம் தெரிவிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது இவ்வாறான சந்தர்ப்பத்திலேயே கல்வி அமைச்சர் குறித்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது சிறிய குற்றங்களுக்காக சிறை தண்டனை விதிக்கப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருந்த அறுநூறு பேருக்கு பொது மன்னிப்பை வழங்க ஜனாதிபதி கோட்டபாய் ராஜபக்ஷ நடவடிக்கை எடுத்துள்ளார் இந்த திட்டத்தின் கீழ் கண்டி பல்லேகள திறந்தவெளி சிறையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த அறுநூறு கைதிகள் நேற்று விடுதலை செய்யப்பட்டுள்ளனர் பல்வேறு சிறிய குற்றங்களுக்காக சிறையில் அடைக்கப்பட்டிருந்த இவர்களுக்கு பொதுமடிப்பு வழங்கப்பட்டுள்ளது விடுதலை செய்யப்பட்ட கைதிகளை அழைத்து செல்ல அவர்களின் உறவினர்கள் சிறைச்சாலைக்கு வந்திருந்ததாக சிறைச்சாலை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் திவிநிகும திணைக்களத்தின் நிதியை தவறாக பயன்படுத்தியதாக குற்றம் சுமத்தி தாக்கல் செய்யப்பட்டிருந்த வழக்கிலிருந்து விடுதலை செய்யப்பட்ட முன்னாள் அமைச்சர் பசில் ராஜபக்ஷ நேற்றைய தினம் கொழும்பில் உள்ள பௌத்த விகாரிகள் செலவற்றுக்கு சென்று ஆசி பெற்றுக் கொண்டுள்ளாா் அப்போது செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்துள்ள பஸில் தன்னை நாடாளுமன்றத்திற்கு வருமாறு ஜனாதிபதியும் பிரதமரும் அழைத்துள்ளதாக கூறியுள்ளார் எனினும் நாடாளுமன்றத்திற்கு செல்வதில் தனக்கு விருப்பம் இல்லை எனவும் நாடாளுமன்றத்திற்கு சென்றாலும் செல்லாவிட்டாலும் நாட்டின் பொருளாதாரத்தை வலுப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் நாடாளுமன்றத்திற்கு வரும் தேவை ஏற்பட்டால் நாடாளுமன்றத்திற்கு வர நேரிடும் ஆனால் இன்னும் அப்படியான நிலைமை ஏற்படவில்லை என்று பசில் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் மாத்தள விமான நிலையத்தில் விமானப்படை ஒன்றை அமைக்க அமைச்சரவையின் அனுமதி கிடைத்துள்ளது இதன் அடிப்படையில் மாத்துள விமான நிலையத்திற்கு சொந்தமான இருநூறு ஏக்கர் நிலம் இலங்கை விமானப்படைக்கு வழங்கப்பட்டுள்ளது அத்துடன் சூரியவிவ கிரிக்கெட் மைதானத்திற்கு அருகில் கிரிக்கெட் விளையாட்டுக்கான தேசிய பாடசாலை ஒன்றை ஆரம்பிப்பது தொடர்பாகவும் அமைச்சரவையில் யோசனை ஒன்று முன்வைக்கப்பட்டுள்ளது அதற்கு அமைச்சரவையின் அனுமதி கிடைத்துள்ளது மூன்று மொழிகளில் கற்பிக்கப்படும் இந்த பாடசாலை எதிர்வரும் இரண்டாயிரத்து இருபத்தோராம் ஆண்டு முதல் இயங்க உள்ளதுடன் ஆறாம் ஆண்டு மாணவர்கள் பாடசாலையில் இணை னர் இதனைத் தவிர மெய்வலுனர் கால்பந்து வலைப்பந்தாட்டம் ஆகிய விளையாட்டுகளுக்காகவும் மூன்று பாடசாலைகள் சூரிய வெவ்வில் நிர்மாணிப்பதற்காக அனுமதியை அமைச்சரவை வழங்கியுள்ளவை குறிப்பிடத்தக்கது காரை நகரில் தனிமைப்படுத்தப்பட்டிருந்த ஒருவர் சுகையினம் காரணமாக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலை தனிமைப்படுத்தல் விடுதியில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் உயிரிழந்துள்ளார் என போதனா வைத்தியசாலை நிர்வாகம் தெரிவித்துள்ளது காரை நகரில் கொரோனா தொற்றாளர் அடையாளம் காணப்பட்ட நிலையில் அவரது வீட்டுக்கு அருகில் வசித்து வந்த அறுபது வயதுடைய வயோதிபரை இவ்வாறு உயிரிழந்துள்ளார் குறித்த வயோதிபர் கடந்த சனிக்கிழமை முதல் வீட்டில் சுய தனிமைப்படுத்தப்பட்டிருந்தார் மூச்சு திணறல் காரணமாக அவர் நேற்று யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டார் அவரை கொரோனா தொற்றுநோய் தனிமைப்படுத்தல் விடுதியில் வைத்து சிகிச்சை அளிக்கப்பட்டது எனினும் அவர் உயிரிழந்துள்ளார் என மருத்துவமனை தகவல்கள் தெரிவிக்கின்றன இதேவேளை மருத்துவர்களின் குறிப்பேட்டின் படி குருதியின் அளவு அரைவாசியாக குறைந்ததாலேயே இந்த நபர் உயிரிழந்துள்ளார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் அவரது இறப்பு தொடர்பில் உடற்கூற்று பரிசோதனையை செய்வதா அல்லது பிசிஆர் பரிசோதனையின் அறிக்கை கிடைத்த பின்னர் உடற்கூற்று பரிசோதனை செய்வதா என்று யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலை நிர்வாகம் ஆராய்ந்து வருகிறது குறித்த முதியவர் ஒரு மாற்றுத்திறனாளி என்றும் அவர் நேற்றைய தினம் மூச்சுத்திணறல் காரணமாக காரைநகர் பிரதேச வைத்தியசாலைக்கு சிகிச்சைக்காக சென்றுள்ளார் எனினும் அவருக்கு கொரோனா அறிகுறி இருப்பதாக கூறி சிகிச்சை வழங்காது திருப்பி அனுப்பப்பட்டிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது கொரோனா தொற்று ஆபத்து காரணமாக பாடசாலைகளை தொடர்ந்து மூட முடியாது என அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் வைத்தியர் ஹரித அலுத்கே தெரிவித்துள்ளார் பாடசாலைகளை தொடர்ந்தும் நடத்த அனைத்து தரப்பினரும் பொறுப்புடன் செயற்பட வேண்டும் எனவும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார் கொழும்பில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இந்த விடயத்தினை தெரிவித்துள்ளார் தொடர்ந்தும் அவர் கருத்து தெரிவிக்கையில் பாடசாலைகளில் கல்வி நடவடிக்கைகளை தொடர்ந்து முன்னெடுக்க பெற்றோர் சுகாதார பிரிவு மற்றும் கல்வி அதிகாரிகள் ஆகிய மூன்று தரப்பினரும் தங்களது பொறுப்புகளை சரியான முறையில் நிறைவேற்ற வேண்டும் கொரோனா தொற்று ஆபத்து காரணமாக பாடசாலைகளை தொடர்ந்து மூட முடியாது என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் மாவீரர் தினத்தை அனுஷ்டிப்பதற்கு தடை விதித்தது மற்றும் கார்த்திகை தீபங்களை ஏற்றிய நபர்களுக்கு அச்சுறுத்தியமை போன்ற விடயங்களூடாக தமிழ் மக்கள் மீண்டும் உலரீதியான தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டுள்ளார்கள் என நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற அமர்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் கஜேந்திரன் மேலும் கடந்த வாரம் ஓராம் தகுதி முதல் இருபத்தி ஏழாம் தகுதி வரை தமிழர்களின் விடுதலைக்காக உரிமைக்காக தமது உயிரை தியாகம் செய்த மாவீரர்களை நினைவு கூறுகின்ற ஒரு புனிதமான காலமாகும் குறித்த காலப்பகுதியில் அரசாங்கம் போலீசாரையும் உளவு ராணுவத்தினரையும் இராணுவத்தினரையும் பயன்படுத்தி மிகவும் மோசமான அடக்குமுறையினூடாக ஜனநாயக உரிமைகளை அடக்குகின்ற ஒரு கருவியாக இன்று நீதிமன்றங்களை மாற்றி தமிழர்களின் நினைவேந்தல் உரிமையை மறுத்திருக்கின்றது அதற்காக எனது வன்மையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் மேலும் போரால் பாதிக்கப்பட்ட ஒரு சமூகத்திற்கு உளவியல் ரீதியாக ஆற்றுப்படுத்தல் எவ்வளவு முக்கியம் என்பது உங்கள் அனைவருக்கும் நன்றாக புரியும் யுத்தத்தினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உளவியல் ரீதியாக ஆற்றுப்படுத்துகின்ற செயற்பாடுகள் உங்களுடைய அரசாங்கம் இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு பகுதியில் ஆட்சி புரிந்தபோதோ அதற்கு பின்னரோ அல்லது கடந்த வருடம் மீண்டும் ஆட்சிக்கு வந்ததன் பின்னரோ உருவாக்கப்பட்டிருக்கவில்லை போரினால் பாதிக்கப்பட்ட மக்கள் மனதளவில் எவ்வளவு வேதனையில் இருப்பார்கள் என்பது சொல்லித் தெரிய வேண்டியதில்லை அத்தகைய இடத்தில் அவர்களது உறவுகளை நினைவுகூர்வது என்பது அவர்களது மனதை ஓரளவேனும் ஆற்றப்படுத்தும் மருத்துவத்தன்மையில் யோசித்தாலும்கூட நினைவேந்தலுக்கு அனுமதித்திருக்க வேண்டும் லட்சக்கணக்கான மக்களை வீடுகளுக்கு ஏழு நாட்கள் சிறைபிடித்த நிலைமை போன்றுதான் மீண்டும் உருவாக்கப்பட்டு உளரீதியான தாக்குதலுக்கு தமிழ் மக்கள் உள்ளாக்கப்படுகிறார்கள் என அவர் குறிப்பிட்டுள்ளார் இலங்கை முழுவதும் கொரோனா தொற்று பரவக்கூடிய பிரதேசமாக அறிவித்துள்ளதால் சுகாதார சட்டத்திட்டங்களுக்கு அமைய செயற்படுமாறு பொலிஸ் ஊடக பேச்சாளரான அஜித் ரோஹன பொதுமக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளார் மக்கள் அனைவரும் தனிமைப்படுத்தல் சட்டத்தை மதித்து செயற்பட வேண்டும் எனவும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார் தனிமைப்படுத்தப்பட்ட பிரதேசங்களில் மாத்திரமல்ல இந்த பிரதேசத்தைச் சேர்ந்த மக்களாக இருந்தாலும் தற்போதைய நிலையில் வழங்கப்பட்டுள்ள சுகாதார ஆலோசனைக்கு அமைய செயற்படுவது முக்கியம் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் கொரோனா வைரஸ் பரவல் காரணமாக பதிமூன்று போலீஸ் பிரிவுகள் வெல்லம்பிட்டிய மட்டக்குழி அட்டலுகாம அலுவத்கொட ஆகிய கிராம சேவகர் பிரிவுகள் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது சீரற்ற வானிலை காரணமாக கிழக்கு மாகாணத்தில் உள்ள அனைத்து பாடசாலைகளுக்கும் மூன்று நாட்கள் விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது அதன்படி நாளை புதன்கிழமை முதல் எதிர்வரும் வெள்ளிக்கிழமை வரை மூடப்படும் என கிழக்கு மாகாண ஆளுநர் அனுராதா யஹம்பத் தெரிவித்துள்ளாா் வங்காள விரிகுடா கடற்பிராந்தியத்தில் நிலவும் தாளமுக்கம் எதிர்வரும் நாட்களில் மேலும் வலுவடையக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது இதன் காரணமாக கிழக்கில் கடலுக்கு செல்வதை தவிர்க்குமாறு மீனவர்களுக்கு அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது யுத்தம் நிறைவுக்கு வந்து பத்து வருடங்களுக்கு மேல் ஆகின்ற போதும் வடக்கு கிழக்கு மாணவர்களின் கல்வி நிலை பின்தங்கி காணப்படுவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் அங்கஜன் ராமநாதன் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றில் இன்று செவ்வாய்க்கிழமை இடம்பெறும் கல்வி தொடர்பான குழுநிலை விவாதத்தில் பேசிய அவர் அபிவிருத்திகள் ஏராளம் நடந்திருந்தாலும் கல்வி நிலை தொடர்ந்தும் பின்தங்கி காணப்படுவதாக சுட்டிக்காட்டினார் குறிப்பாக அண்மையில் வெளியான பரீட்சை முடிவுகளின் அடிப்படையில் யாழ் மாவட்டம் பத்தொன்பதாவது இடத்திலும் கிளிநொச்சி இருபத்து ஐந்தாவது இடத்திலும் தீவக வலையம் இறுதி இடத்தில் இருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார் யுத்தத்தினால் தமிழ் மக்கள் உயிர்கள் உடைமைகளை இழந்திருந்த நிலையில் கல்வி செல்வமும் இல்லாது போய்க்கொண்டிருக்கும் சூழலில் கல்வியில் சிறந்ததொரு சமூகமாக வடக்கு கிழக்கு மக்கள் மீண்டும் வளர்ச்சி பெற இந்த அரசாங்கம் வழிவகை செய்ய வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தார்